அவர் வந்து என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னா, முதல் முதல்ல இறக்கியறப்பட்ட ஐந்து வசனங்களை நாம் வந்து அனைவரும் அறிந்து வைத்திருக்கின்றோம். அதில் அலக் என்று சொல்லப்படக்கூடிய 96வது அத்தியாயத்தினுடைய முதல் ஐந்து வசனங்கள், இக்ராம் பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ராம் ரப்புக்கல் அக்ரம் என்று துவங்கக்கூடிய அந்த ஐந்து வசனங்கள். இதில் என்ன அர்த்தம்? படைத்த இறைவன் இறைவனின் பெயரால் ஓது, அவன்தான் அலக் என்று நிலையில இருந்து கருவுற்ற சினை முட்டையில இருந்து மனிதனை படைத்தான், எழுதுகோலை கொண்டு எழுத கற்றுக் கொடுத்தான் என்றெல்லாம் அல்லாஹ் பேசுறான். இந்த அஞ்சு வசனம் முத முதல்ல இறக்கி அருளப்பட்ட வசனம். தம்பி என்ன கேட்கிறாரு அப்படின்னா, சரி இந்த அஞ்சு வசனம் முதல்ல வந்துருச்சு, அப்புறம் யா யுகல் முத்தசிறன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வசனம் வந்ததாக வருது, அன்றி அஷீரத்தக்கல் அக்கரப்பின்னு ஒரு வசனம் இறக்குனதா வருது. இந்த வசனம்லாம் பார்த்தா வேற வேற ஆயத்துல கிடக்கு, வேற வேற அத்தியாயத்துல கிடக்கு. இந்த அஞ்சு வசனத்துக்கு அடுத்து வரக்கூடிய ஆறாவது வசனம் எப்போ வந்துச்சு? இதை கொண்டே யார் இதில் சேர்த்து விட்டா அப்படின்றத அவருடைய கேள்வி, வெயிட்டான ஒரு கேள்விதான். எல்லாருக்கும் இந்த சந்தேகம் இருக்கும். இந்த கேள்விக்கு முன்னாடி இன்னொரு ஒரு கேள்வி அதுல வரும், ஆனா தம்பி அவர்கள் அதை கேட்கல. இக்ரம் பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வசனம் தானே முதல்ல வந்துச்சு, இந்த அஞ்சு வசனம் தானே முதல்ல உள்ளது. திருமறை குர்ஆன்ல ஃபர்ஸ்ட் இறங்கின அஞ்சு வசனம் எது? இதுதான். இந்த வசனம் வந்து எத்தனாவது அத்தியாயமா இருக்கு? இப்ப 96வது அத்தியாயமா இருக்கு. நீங்க திருமறை குர்ஆனை திறந்தவொடனே முதல்ல இதுதானே வரணும், இக்ரம் பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக்னு தானே முதல்ல வரணும். இது எப்படி 96வது அத்தியாயம் போச்சுன்னு முதல்ல கேட்டிருக்கணும். 96வது அத்தியாயத்துல அடுத்து எக்ஸ்ட்ரா எவ்வளவு சேர்ந்துச்சுன்னு அடுத்த சந்தேகம் வரும். இதை பொறுத்த வரைக்கும் திருமறை குர்ஆன் எப்படி அருளப்பட்டது, எப்படி துவக்கப்பட்டது என்ற அந்த அடிப்படையை நம்ம விளங்கி வைத்துக் கொண்டோம் என்றால் இந்த சந்தேகம் தீர்ந்துவிடும். என்ன அடிப்படை? அதாவது வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் முதல்ல காட்சி அளித்து ஹிரா குகையில, எங்க ஹிரா என்று சொல்லப்படக்கூடிய ஜபல் நூர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஹிரா குகையின் உச்சியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கும் பொழுது தவம் இருக்க போயிட்டாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க பண்ற அநியாயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு வெறுப்பாகி போய், இவங்களோட இவங்க சங்காரமே வேணாம், நான் தனியா போய் இருக்கிறேன் என்று சொல்லி தனித்து தனிமையில் இருக்க போயிட்டாங்க. அப்பதான் ஹதீஜா என்ன செய்வாங்களாம், மொத்தமா வந்து சாப்பாடு எடுத்துக்கிட்டு போயிருது மேல. ரசூசராஜன் தங்கியிருக்காங்கல்ல, அந்த தங்கி அந்த மலை உச்சியில இப்பயே நம்மளால ஏற முடியாது, அப்படி இருக்கு படியில பலவீனமான எல்லாம் பாதையிலே உருண்டுருவாங்க, அப்படிப்பட்ட ஒரு ஹைட்டான இடம் அது. இப்ப படியெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, படியில ஏறி போறதே நமக்கு வந்து நாக்கு தள்ளிடுது இப்ப. ஆனா வந்து ரசூசராஜனுடைய காலத்துல ஹதீஜா ரலியல்லாஹுன்ஹா அவ்வளவு வயதான காலத்திலையும் தன்னுடைய கணவனுக்காக சாப்பாடு எடுத்துட்டு போயிருக்காங்க பாருங்க, எவ்வளவு பெரிய தியாகம் பாருங்க, போய் சாப்பாடு மொத்தமா கொடுத்து வந்துடுவாங்க, அடுத்து காலியாகவும் மேல திருப்பி கொண்டு போறது. இந்த மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையில் இருக்கும்போதுதான் ஒரு நாள் இரவு இரவு நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்துல காட்சி தருகிறாங்க, ஹிரா கோயில். அந்த இடம் இன்னமும் இருக்கு, மேல போய் பார்க்கலாம். நம்ம காட்சி தந்து அவன் வந்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்று அந்த வசனத்தை ஓதுறாங்க. ஓது அப்படின்னா எனக்கு ஓத தெரியாது, ரசூல் அலைஹிஸ்ஸலாம் ஓத தெரியாது, எனக்கு படிக்க தெரியாதுன்றாங்க. அப்ப மூன்று முறை இருக கட்டி அணைத்து அஞ்சு வசந்த சொன்னாங்க. இது ஃபர்ஸ்ட் வசனம். இந்த மாதிரி ஒவ்வொரு டயத்திலையும் வசனம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல வந்தாங்கல்ல, வந்துட்டாங்க, நபி ஆயிட்டாங்க. இப்ப ரசூல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஆயிட்டாங்க. நபிப்பட்டம் பெற்றார்கள் நோய பாட்டு படிக்கும் போது நபிப்பட்டம் பெற்றீரே அப்படின்னு நான் உண்மைவா என்னமோ நபிப்பட்டம்னோடையும் வாங்க தலையில ஒரு பட்டத்தை தூக்கி மாட்டி நபி ஆயிடுது. அது கிடையாது நபிப்பட்டம் தான், நபியா ஆறுது அப்படின்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இந்த செய்தியை சொன்னாங்கல்ல,
ஓதுங்க, உங்களுடைய இறைவனின் பெயரால் ஓதுங்க. அஞ்சு வசனத்தை சொல்லி நீங்க நபிய இந்த செய்தி வந்துச்சுல, நபினால என்ன இறைவனுடைய தூதர், இந்த செய்திய அவங்களுக்கு சொன்னாங்க. அப்ப தூதர் ஆயிட்டான், இறைவனுடைய தூதரை தூதரா அங்கீகரிக்கப்பட்டான், அல்ல தூதர் ஆக்கிட்டான். இதுதான் நபி ஆகுது, சரியா? இப்ப நபி ஆகிட்டாங்களா? இப்ப ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்கள் வரிசையா வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரியும் செய்திகளை சொல்லுவாங்க. அந்த வசனங்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனப்பாடம் பண்ணிடுவாங்க, மனப்பாடம் பண்ணிட்டு மக்கள்கிட்ட ஓதி காமிப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஓதி காட்டும் பொழுது எந்தெந்த அத்தியாயத்துல எந்தெந்த வசனத்தை சேர்க்கணும்னு சேர்த்து சொல்லிடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது இல்ல, ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போதே இதையும் சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு யா இவள் முத்தசின்னு சொல்றாரா, கும்பா அந்தி என்று சொல்லி ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் இறங்குதா, இதை கொண்டு போய் இக்ரர்ல சேர்த்துடக்கூடாது, இது தனியா வச்சு. அப்ப இது தனியா அத்தியாயமா இருக்கும். அலி இஸ்லாமியம் ஜாலிகல் கிதாப் லாரை பசி உதன் முத்தகி, இது தனியா வை. அதுக்கடுத்து லாயு பள்ளி புல்லாஹு நப்சன் இல்லா உசா, இதை கொண்டு போய் அல்பக்கரா என்ற அத்தியாயத்தினுடைய கடைசி வசனமா சேரு. இப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு வசனம் இறங்கும் போதும் இதை கொண்டு போய் இதில் சேரு, இதை கொண்டு போய் அதில் சேரு, இது முழுசா இப்படித்தான், இதில் எதையும் சேர்க்கக்கூடாது என்று சொல்லி. இப்போ உதாரணத்துக்கு இன்னும் அஞ்சல் நாள் கீழே இழுத்திருக்காருன்னா அது ஒரு அஞ்சு வசனம் வந்திருக்கு, முடிஞ்சு போயிடுச்சாரு. இன்னும் அவத்தையினா கல் கௌசர் பசலி நப்பிக்க வன்கர் இன்ன சாணிகள் கோல் அப்புத்தர், முடிஞ்சு போச்சு, அதுக்கு மேலே எதையும் சேர்த்துடக்கூடாது அதில் ஒன்று, இது ஒரு தனி அத்தியாயம். இப்படி ஒவ்வொரு வசனம் அருளப்பட்டவனையும் சொல்லுவாங்க. இதை எப்படி சொல்லுவாங்க? அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம். அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி அவங்க வழங்குவாங்க? லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்று சொல்லப்படக்கூடிய ஏழு தாய் ஏழு, அந்த தாய் ஏட்டுல குர்ஆன் முழுவதும் ஆல்ரெடி எழுதப்பட்டு விட்டது, எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. அதுல இந்த குர்ஆன் இருக்கு, அதுல இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அஞ்சு வசனம் சொல்லிட்டு இது வந்து அந்த அத்தியாயம், அடுத்து ஒரு பத்து வசனம் சொல்லிட்டு இது இந்த அத்தியாயம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அதே ஓதி காமிக்கும் போது இதை கொண்டு போய் இந்த அத்தியாயத்துல சேருங்க, இதை கொண்டு போய் இந்த அத்தியாயத்துல சேருங்க, இந்த அத்தியாயத்துக்கு இவ்வளவுதான், மூணு வருஷம் தான் இந்த அத்தியாயம் என்று தெளிவுபடுத்திடுவோம். இப்படித்தான் 23 ஆண்டு காலமும் அருளப்பட்ட திருமறை வசனங்கள் எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்த குர்ஆனாக 114 அத்தியாயமாக ஃபைனல் செய்யப்பட்டுச்சு, சரியா? இதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா முதல் அத்தியாயமா எது இருக்கு, இப்ப அல்ஹம்து சூரா இருக்கு. ரெண்டாவது அத்தியாயமா என்ன இருக்கு, அல்பக்கரா இருக்கு. மூணாவது அத்தியாயமா இப்படி வரிசையா போயிட்டு இருக்கு, அன்னிசா ஆல இம்ரான் அல்மாயிதா என்று சொல்லி வரிசையா போகுது. இந்த வரிசையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுக்குனாங்களா அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வரிசையை அடுக்கல, சரியா? பின்னாடி வந்து தொகுத்தவங்க முதல்ல அல்பத்தியா இருக்கட்டும், ரெண்டாவது அல்பக்கரா இருக்கட்டும், மூணாவது அன்னிசா போய் இருந்துட்டு போகுது, நாலாவது அல்மாயிதா இருந்துட்டு போகுது, அல்மாயிதா இருக்கட்டும், அன்னிசா இருக்கட்டும் என்று சொல்லி அல்ல நாம் இருக்கட்டும்னு இப்படி முடிவெடுத்தது தான். அப்படி முடிவெடுத்தது சமுதாயம் அங்கீகரித்து கொண்டது, வரிசை ஆயிடுச்சு. ஆனா மாத்தி இருந்துச்சுன்னா இப்போ நம்பர் சொல்றதுக்கு யூனிஃபார்மா இருக்கணும்ல, அதுக்காக நம்ம நம்மளை அங்கீகரிச்சுக்கிட்டோம். இது விதத்து கிடையாது, நம்ம வசதிக்கு வைக்கிறோம்ல. இப்போ இந்த ரெண்டு செல்போன் இருக்கு, இந்த போனுக்கு மேல இதை வச்சிருக்கேன், விரும்பினா இதுக்கு மேல இதை வைப்பேன், ஏன் விருப்பம் அது விதத்து செய்து விட்டாருன்னு சொல்ல முடியாது. இப்ப வந்து இந்த மைக்கு இங்கே வச்சிருக்கிறோம், இந்த மைக்கு கீழே வச்சிருக்கிறோம், இந்த மைக்கு என் கீழே வைத்திருக்க, இந்த மைக்கு என் மேல கேள்வி கேட்க முடியாது, இந்த இந்த பெஞ்சு என் ப்ளூ கலர் பெஞ்சு என் போட்டீங்கன்னு கேட்க முடியுமா, இல்ல சிவப்பு கலர் தான் வேண்டும், அது மார்க்கம் என்று இருந்தா கேட்கலாம். உலக விஷயத்தை விட பிரச்சனை இல்லை, நம்ம தோதுக்கு தேவைக்கு அடுக்கி கொண்டோம் அவ்வளவுதான். ஆனால் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா அந்த அல்பகராக்குள்ள உள்ள வசனத்தை மாத்திடக்கூடாது. 286 இருக்கிறவங்களே அதை கொண்டு போய் 200 வசனத்தை கொண்டு போய் 100 வச்சுட்டு 100 கொண்டு அப்படி வச்சிடக்கூடாது. இது எல்லாமே அத்தியாயங்கள் எல்லாமே கட்டுக்கட்டா கட்டி போட்டிருக்க மாதிரி. உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்வதா இருந்தா ஒரு பெரிய பெட்டி இப்படி வச்சுக்கிறீங்க, இப்ப இந்த பெட்டியில இது அல்பக்கரா 286 வசனம் சேர்த்துட்டு ஒரு நூல்ல கட்டி உள்ள போட்டாச்சு, அடுத்து ஆலயம் கட்டியாச்சு போட்டாச்சு, எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா உள்ள உள்ள அடுக்கு குறையாது, உள்ள உள்ள அடுக்கு வரிசையா இருக்கும், எது முத வசனமோ அது முத வசனம், எது கடைசி வசனமோ அது கடைசி வசனம், அப்படி இருக்கும். இதுல என்னத்தை மாத்தினாலும் குர்ஆன் மாறலையில, குர்ஆன் உள்ள அடுக்கு மாறல, உள்ள உள்ள வசனம் மாறல, அந்த அடிப்படையில தான் இது உருவாக்கப்பட்டது. அதைத்தான் தம்பி நினைக்கிறாரு, அது இந்த 5-6 வசனம் வந்து அதுக்கப்புறம் எப்ப அருளப்பட்டது, அது இப்போ வந்து இங்கே சேர்ந்துச்சு
யாயுவல் முதசீர் என்பது வந்து அது பின்னாடி இருக்கு. அப்படி இப்படி மாறி மாறி வருது என்ன, பின்னாடி வந்தவங்க அப்படி மாற்றி வச்சுக்கிட்டோம் அவ்வளவுதான். அது இப்படித்தான் வைக்க வேண்டும். இப்ப உதாரணத்திற்கு 55வது அத்தியாயமாக அர் ரஹ்மான் சூராதான் இருக்க வேண்டும் சொல்லல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அல் வாக்கியா 56 தான் என்று சொல்லல. 96வது அத்தியாயமாகத்தான் அல்லாஹ்வுக்கு இருக்க வேண்டும் சொல்லல. விரும்பின மாதிரி அடுக்கிக்கிட்டோம். ஒரு அடுக்கு முறைய நம்ம அங்கீகரிச்சுக்கிட்டோம். பல மாதிரி அடுக்கி வச்சிருக்காங்க, அதுல ஒரு அடுக்கு முறையை நம்ம அங்கீகரித்து கொண்டோம். இதுதான் அதுல உள்ள விஷயம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு சின்ன கேள்வி கேட்கிறாரு, இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் அப்படின்னு இருக்கே, இதுல போட்டிருக்கல இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் போட்டிருக்கோம்ல. இஸ்லாம் மார்க்கம்னா வழின்னு அர்த்தம், வே பாதைன்னு சொல்றோம்ல. ஆனா வந்து இஸ்லாம் மதமா இருக்கும் போது மார்க்கம் ஏன் போடுறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. மதம்னு சொல்லி நம்மளுடைய பிற மத மக்கள் சொல்றாங்களே ஒழிய இஸ்லாம் என்பது ஒரு மார்க்கம் தான், சரியா? இது மதம் கிடையாது. மதம் என்றால் இதுதான் இப்ப பிறந்து அதிலே வளர்ந்து அப்படி இருக்கிற அப்படி உள்ளதை வந்து மதம்னு வைக்கலாம். மார்க்கம் என்பதை பொறுத்த வரைக்கும் இந்த வழிதான் சரின்னு யார் ஏத்துக்கிட்டாலும் அது அவங்களுக்கு தகுதியான வழியாயிருக்கு, அவங்க தேர்வு செய்த வழியாக மாறி விடுகின்றது, சரியா? அப்ப அல்லாவே வந்து இதை வந்து இறுதி நசீராத்தல் முஸ்தகீம் நேரான பாதை என்று எல்லாம் சொல்லி காட்டுறாங்கல்ல, நீ நேரான பாதையில இருக்கிற, நேரான பாதையை காட்டு, மார்க்கத்தை காட்டு, வழியை காட்டு என்றுதான் நல்லா சொல்ல சொல்றான், கேட்க சொல்றான். அப்ப அல்லாஹ் அல்லியே நேரான பாதை தான் இது, இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது இது மார்க்கம் என்றுதான் அல்லாஹும் சொல்லியிருக்கிறான். இன்ன தீன இந்தல்லாஹி இஸ்லாம், தீன் என்பது அல்லாஹ்விடத்துல இஸ்லாம் தான், அதுதான் நேரான வழி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த நேரான வழியை தான் நம்ம மார்க்கம் என்று சொல்றோம். மார்க்கம் வழி பாதை எல்லாமே ஒரே சொல்லில் உள்ளதுதான் என்பது அதுக்குண்டான